அரசு தீவிரம் அடிக்கிறது. ஒழிக்க முடியாது, எல்லாரும் கொசு கடிச்சு சாவதை தவிர வழி இல்லை. ஏன்னா நாடு உலக நாடுகளின் குப்பை மேடா ஆயிடுச்சு. வார்த்தைக்கு சும்மா ஸ்வச்ச பாரத் கிளீன் இந்தியான்னு பேசிக்குமே ஒழிய, நீங்க எங்க பார்த்தாலும் நெகிழி குப்பை, பிளாஸ்டிக், குலைம கழிவுகள், வெளிநாடுகளினுடைய மருத்துவ கழிவு, காய்கறி கழிவு, எல்லாம் இந்த எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுறா. உச்ச நீதிமன்றமே கேள்வி இருக்குதா இல்லையா? தூய்மை இந்தியான்னு பேசிட்டு உலக நாடுகளின் கழிவை கொண்டாந்து கொட்டுறானா இல்லையா? என் நிலத்துல பொள்ளாச்சியில கேரள கழிவு கொண்டாந்து மருத்துவ கழிவு, ஆடு மாடுகளினுடைய கறிக்கழிவு, காய்கறி கழிவுகளை கொட்டுறாங்க. நாடங்களும் குப்பை, அப்புறம் நாடே குப்பை மேடம் ஆயிடுச்சு, அதுல கொசு கடிக்குதுன்னா எப்படி? அதை நீங்க தடை செய்யணும், இது தடை செய்யணும். குப்பையை கொட்டுவதற்கு கற்றுக் கொடுக்கணும், அதுல கடுமையான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். நீங்க நெகிழி பிளாஸ்டிக் குலைமம் இதெல்லாம் இருக்கு, நெகிழி பாலித்தீன் இதெல்லாம், அதை மாதிரி சுழற்சி முறையில மேலை நாடுகள் அதை பயன்படுத்தி பாற்சாலை அமைக்கிறாங்க, அதுல தண்டவாளம் அமைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் பொறுப்பாங்க நடந்ததா தெரியல. நீங்க ஒரு பாலித்தீன் சீட்டுல நெகிழித்தால் அது போய் சிக்கிச்சுன்னா ஒரு இடத்துல தண்ணீரே ஓட விடாம அங்க தேக்கிருது. எங்க அப்பா நம்மாழ்வார்ட்ட கேட்டேன், எப்படிப்பா அந்த கொசு இதெல்லாம் எப்படிப்பா ஒழிக்கிறதுன்னு. நீ அதுல போய் பிளீச்சிங் பவுடரு, அந்த பவுடரு, இந்த பவுடர்னு போட்டு விட்டுறீங்க. அதுல அந்த தண்ணிக்குள்ள முதல்ல அரட்டல தவளை உருவாங்க. அதுக்கான உணவு எதுனா அந்த கொசு முட்டையும் கொசும் தான். நீங்க இந்த பிளீச்சிங் பவுடர் அது இதை போடும்போது தவளை செத்து போயிருது, அரட்டலை செத்து போயிருது, கொசு சுதந்திரமா முட்டையிட்டு குஞ்சு குறிச்சு உருவாகி வந்துருது. இங்க இருக்க பிரச்சனை இது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டா தானே நான் சொல்ல முடியும். ஐயோ, பிளீச்சிங் பவுடர்ல கொசு சாகாது, அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். தெரியாம ஒன்னும் தெரியாம ஏதோ பிளீச்சிங் பவுடர்ல கொசுவை கொண்டுறோம்னா கொசுவே ஒழிக்க முடியாத நாட்டில் தான் நம்ம ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம்னு பேசிக்கிறோம் பாருங்க. சுத்தம் தூய்மையா வாழ கத்துக் கொடுக்கணும் மக்களுக்கு. அடுக்க குடியிருப்புகள் எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கவங்க குப்பை இங்கே கொட்ட, இங்கே கொட்டுறவங்க மாடியில் இங்கே கொட்ட, வெள்ளத்தப்ப நான் போய் 30 நாளும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். கூட்டிட்டு இருக்கும்போது மேலே இருந்து கொட்டி விட்ட மக்கள் அது என்ன பண்ண முடியும்? அது ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் குப்பை கூட வச்சு முறையாக நீங்க குப்பையை இங்கே உணர்ந்து கொட்டணும். அப்படி கொட்டாத இடத்துக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும், எரிவாயு இணைப்பு துண்டிக்கப்படும், தண்ணீர் தொடர்பு துண்டிக்கப்படும். இப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் பொறுப்பாக வருவான். இதுதான் இந்த கட்டுப்பாடு. கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியா வராது. நீங்க விட்டீங்கன்னா இங்கிருந்து குப்பையை போடுவான், அங்கிருந்து போடுவான். நீங்க சாலையில பயணிச்சு பாருங்க, மலைகளுக்கு இணையாக நெகிழி மலைகள் இருக்கா இல்லையா, பாலித்தீன் மலைகள் இருக்கா இல்லையா? அதையெல்லாம் ஒழிக்காம நீங்க வந்து அடிப்படை தப்பா இருக்கு. அதை விட்டு நீங்க கொசு ஒழிக்கணும், கொசு ஒழிக்கணும்னா ஒவ்வொரு பருவத்திலையும் இப்ப நீங்க அரசே 10,000 பேர் டெங்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்ப பல 1,000,000 பேர் பாதிக்கப்பட்டு செத்து கொண்டிருக்காங்க, வெளியில தெரியாம மறைக்கப்படுது.